அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவிலுடைய என்ட்ரன்ஸ் இது. கிட்டத்தட்ட ஒரு 565 படி இருக்கு. இப்ப இதெல்லாம் ஏறி போனாதான் சுவாமி மேல போய் பார்க்க முடியும். வாங்க, என் கூட நீங்களும் மலை இருக்க. நீதானே உலகின் மூத்தவன், நீதானே ஐயனே என் ஈசனே பரம்பொருள், நீதானே உலகின். சுவாமி என்ன அவ்வளவு சீக்கிரம் பாத்துட முடியுமா? என்ன கொஞ்சம் சிரமப்படணும். ஆக்சுவலி வந்து நேரம் நடக்கிறத விட இப்படி கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு நடக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. நான்கு வேதமே மலையாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவாமி. நான்கு வேதங்களாக இருக்காரு, அதனால நால்வர் அப்பர் சம்பந்தர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் இவங்க நாலு பேருமே வந்து மலை ஏறாமல் கீழவே இருந்துட்டாங்க. எப்படியாவது மலை ஏறி போய் சுவாமியை பார்க்கணுங்கிறது என் ஆசை. அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் இவர்கள் நால்வராலும் பாடப்பெற்ற ஸ்தலம்தான் நம்ம திருக்கழுக்குன்றத்தில் இருக்க அருள்மிகு வேதகிரீஸ்வரர். என்னால் உணர முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, சுவாமி வந்து சோதனைகளும் கொடுப்பாரு, அதுக்கான பலனையும் கொடுப்பாரு அப்படிங்கிறத ஒரு இயல்பான முறையில் நமக்கு உணர்த்துகிற விஷயம்தான் இது எல்லாமே. எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு ஈஸியாக கிடச்சிருச்சுன்னா அதோடைய அருமை நமக்கு தெரியாது. இந்த 565 படிகளையும் ஏறி போய் சுவாமியை பார்க்கறது ஒரு ஒரு பெரிய சந்தோஷம். அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து இது கிரிவலம் வந்த ஒரு ஸ்தலமாக இருக்குது. சுந்தரர் வந்து பாடிய பாடல்கள் வந்து இங்கே இருக்குது. திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றதும் ஒன்று தான், திருக்கழுக்குன்றத்தில் வேதகிரீஸ்வரர் கிரிவலம் வர்றதும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மெல்லாம் கிரிவலம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தாயானையும் ஒரு குட்டி யானையும் தும்பிக்கையை பிடிச்சிட்டு கிரிவலம் வந்திருக்கு அப்படின்னு கல்வெட்டுகளும் இருக்குது. இந்த மலை வந்து செங்குத்தாக இருக்கிறதுனால உண்மையாகவே உண்மையாக சிவனே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்குது. அதாவது நீங்கள் நேராக நடக்காதீங்க, ஒரு 4 படி ஏறிடுங்க. 4 படி ஏறிட்டு இப்படி கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி நடந்துட்டு அதுக்கப்புறமா இப்படி வந்து இப்படி வந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லட்டுமா, இந்த அருள்மிகு வேதகிரீஸ்வரர் கோவில் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலம். ரகசியம் சொல்லவா, என்னுடைய ராசியும் கன்னி ராசி தான், ஆனால் சுவாமியை பற்றி பேசணுங்கிறதுக்காக இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் கன்னி ராசிக்கு பெயர்க்கும் பொழுது லட்ச தீப திருவிழான்னு நடக்கும். அப்போ வந்து சங்கு தீர்த்த குளத்தில் எல்லா நதிகளும் சங்கமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பரிகார தலமாக இருக்குது. சரி, என் கூட அபிஷேகத்துக்கு டைம் ஆச்சு. காலையில் 9 மணிக்கு தான் வந்து கீழே மலைப்பாதை திறக்கப்படும். ஏன்னா காலை 6 மணிக்கே வந்துடலாம் நம்ம நினச்சோம்னா அது நடக்காது. 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடக்கும், அதுக்கப்புறம் திரும்பவும் நடை சாத்திடுவாங்க. அதனால் நீங்கள் வர்றதா இருந்தால் காலையில் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு 8:30 இங்கே வந்தீங்கன்னா கீழே வந்து நடக்கலாம்.
வெயிலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்பேற்பட்ட சம்மராக இருந்தாலும் உங்களுக்கு வெயிலே தெரியாத அளவுக்கு இந்த ஷீட் போட்டிருக்காங்க. நானும் நல்ல வெயிலில் தான் நடக்கிறேன். பட்டு நல்ல உயரத்துக்கு வந்த பிறகும் நல்ல சிலு 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 சிலுன்னு காத்துருக்கு. பாருங்க ஃபுல்லாக காடு சந்தோஷமாக இருக்கு. அதாவது ராஜா காலத்தில் பார்த்தோம்னா பெரிய பெரிய கோவில்கள், பெரிய பெரிய பிரகாரங்கள் எல்லாமே இருக்கும். அது மட்டும் பாருங்கள், இப்போல்லாம் தான் ஜிம்மு ட்ரெயினிங்கு இதெல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதிரி படி ஏறி வந்து சுவாமியை நம்ம வணங்கும் போது நம்ம முழுக்க முழுக்க சுவாமியை பற்றி மட்டும்தான் நினைப்போம். மெடிடேஷன் பண்ண மாதிரி ஒரு உணர்வு. அடுத்ததாக உடம்பும் வந்து நமக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் பெரியவங்க வாழ்ந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்குள்ளே இருந்த ஒரு நல்ல பக்தி, சுவாமியை பார்க்கணுங்கிற அந்த வைராகியம். அதனால் அவங்க கீழவே இருந்து சாமி கும்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி படி ஏறி போய் சுவாமி கும்பிடுவாங்க. அப்படின்னா என்ன ஆகும், அவங்க உடம்பு நல்ல இழைச்சி அவங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. அதனால இதெல்லாம் வந்து சுவாமி நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள். பக்தியிலையும் ஆன்மீகத்திலையும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கு. இருள்கின்ற என் பாதையில் இறைவன் அருளால 565 படி ஏறி வேதகிரீஸ்வரர் கோவிலுக்கு மேலே வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மணி இப்போ 11:00. அந்த வெயிலே தெரியாத அளவுக்கு மேலே வந்து சில்லு 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 சில்லுன்னு ஒரு காற்று. வேதகிரீஸ்வரர் கோவிலுடைய மேலே சன்னதிக்கு வந்துட்டேன். சுவாமி பார்க்கணும்.